அது ஒரு சின்ன குடும்பம். அந்த குடும்பத்துல அஞ்சய்யா, ஷாமலா, அது மட்டும் இல்லாம அவங்களோட பையன் ராஜசேகரும் அவங்களோட சேர்ந்து இருந்தான். அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாத காரணத்தால ராஜசேகர் அந்த வீட்டை அவன் தான் பார்த்துட்டு வந்தான். அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ராஜசேகர் தினமும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தான். அப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாளைக்கு ராஜசேகருக்கு உடம்பு சரியாத போனதுனால வேலைக்கு போக முடியாம வீட்லயே ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தான். பாவம், கண்ணு தெரியாத அம்மா அப்பா ரெண்டு பேரும் பசியில வாடினாங்க. தம்பி ராஜசேகர், உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா நீ இப்படியே வீட்லயே இருந்தேன்னா நம்மளால வாழ்க்கையை நடத்த முடியாது. நம்ம சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சுன்னு தெரியுமா? உன்னை இப்பவே வேலைக்கு போக சொல்லலப்பா. யார்கிட்டயாச்சும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். உனக்கு உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் சம்பாரிச்சு திரும்ப கொடுத்துடலாம். அப்ப ராஜசேகர், சரிப்பா, என் சிநேகிதர்கள் யார்கிட்டயாவது போய் கடனா கேட்டு வர அப்படின்னு சொல்லி வெளியில போனா. அவன் தன்னோட சிநேகிதர்கள் பல பேர்கிட்ட போய் உதவி கேட்டான். ஆனா யாருமே அவனுக்கு கடன் தரல. அவன் ரொம்ப சோகத்தோட ஒரு நதிக்கு போய், சே, என்ன வாழ்க்கடா இது! அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு 22 வருஷமா என்னை எப்படியோ வளர்த்தாங்க. ஆனா இப்போ என்னால அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட முடியல. இப்படி வாழறத விட பேசாம செத்து போயிடலாம். அம்மா அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க வயித்தை நிரப்ப முடியாத பாவியா ஆயிட்ட அப்படின்னு தண்ணில இறங்கி போயிட்டான். தண்ணிக்குள்ள இருந்த கடல் கண்ணி அவனை காப்பாத்தி தண்ணில இருந்து வெளியில கொண்டு வந்துச்சு. அவன் சுய நினைவு இல்லாம இருந்தான். அந்த கடல் கண்ணி தன்னோட மாய சக்தி மூலமா அவனை எழுப்பி அவனை மறுபடியும் கொண்டு வந்துச்சு. நான் செத்து போயிட்டேனா? என்னது இது? என்ன நடக்குது? யார் நீங்க? நான் செத்து போய் ஸ்வர்க்கத்துக்கு வந்துட்டேனா? ஸ்வர்க்கத்துல இருக்கிற தேவதை நீங்க தானா? அம்மா, தயவு செஞ்சு என்னை இங்க இருக்க விடுங்க. நானும் இங்கேயே இருந்துடுறேன். ஆனா இது பாக்குறதுக்கு பூலோக மாதிரி தானே இருக்கு. உங்களை தவிர எதுவுமே புதுசா தெரியலையேம்மா. அதுக்கு அந்த கடல் கண்ணி, இங்க பாரு, நீ சாகல, நீ உயிரோட தான் இருக்க. சாக போற உன்னை நான் தான் காப்பாத்தி இங்க கொண்டு வந்தேன். ஐயோ, ஏன் அப்படி செஞ்சீங்க? எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல, நான் சாகணும் அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். அந்த கடல் கண்ணிக்கு கோபம் வந்துருச்சு. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நானே தண்ணில மூழ்கடிச்சு சாகடிச்சிடுவேன். நான் சொல்றத முதல்ல கேளு. முதல்ல நீ எதுக்கு சாகணும்னு நினைக்கிற? அதுக்கு அவன் அழுதுகிட்டே, அம்மா, என் கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவனை பத்தியும் கண்ணு தெரியாத அம்மா அப்பா பத்தியும் கடல் கண்ணி கிட்ட சொன்னான். அப்படியா? நீ எவ்வளவு சுயநலமா சிந்திச்சிருக்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு முதல்ல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? வேற என்ன செய்யறது? எனக்கு உடம்பு சரியில்லை, கடனும் யாரும் தரமாட்டேங்கிறாங்க, அம்மா அப்பா பசியால வாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? நீ இந்த மாதிரி செஞ்சா சரியா போயிடுமா? அவங்க ரெண்டு பேரும் கூட பசியால செத்துருவாங்க. வேற என்ன செய்யறது? நீயே சொல்லு. நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்தா, இந்த பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் பணத்தை வரவழைச்சது. அவனும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடல் கண்ணி, இங்க பாரு, உனக்கு நான் 2 பழங்களை தரேன். அந்த 2 பழங்களையும் உன் அம்மா அப்பா கிட்ட கொடு. அதை சாப்பிட்டு முடிச்சதும் அவங்களுக்கு கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லி 2 பழங்களை கொடுத்தது. அவன் அவங்களுக்கு நன்றிய சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். கடல் கண்ணியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. அவன் அதை எடுத்துக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தான். அந்த பழங்களை அம்மா அப்பாக்கு சாப்பிட கொடுத்தான். அதை சாப்பிட்ட உடனேயே அவங்களுக்கு பார்வை வந்துருச்சு. 2 பேரும் ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. அப்போ அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். அந்த அம்மா அப்பா கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் திரும்பவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் அன்னையிலிருந்து கடல் கண்ணி கொடுத்த பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு ஊர்ல சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிச்சைக்காரன் அவன் கிட்ட பிச்சை கேட்டான். சந்தோஷ் அவன் மேல இறக்கப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி தினந்தோறும் அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. சந்தோஷ் வழக்கம் போல அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போவான். இப்படி ஒரு நாள் ராத்திரி சந்தோஷ் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது தன்னோட வீட்டு முன்னாடி அதே பிச்சைக்காரர் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா அவரு பிச்சை மட்டும் கேட்கல. அவர் கேக்குறதுக்கு முன்னாடியே சந்தோஷ் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். மறுநாள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சந்தோஷுக்கு முன்னாடி அதே பிச்சைக்காரர் திரும்ப உட்கார்ந்திருந்தாரு. பிச்சைக்காரரும் சந்தோஷ பார்த்தாரு. ஆனா தர்மம் செய்யுங்க அப்படின்னு மட்டும் கேக்கல. அப்போ சந்தோஷ், என்னாச்சு உங்களுக்கு? என்ன பார்த்து தர்மம் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க கேட்கலனாலும் நான் கொடுத்துட்டு இருக்கேன்ல. அப்படிலாம் இல்லை, நான் உங்களை மட்டும் இல்லை இனி யார்கிட்டையும் கேட்கவே மாட்டேன். ஏன்னா தினம் நைட்டு ஒரு பொண்ணு வந்து எனக்கு சாப்பிட சாப்பாடும் குடிக்க தண்ணியும் கொடுத்துக்கிட்டு போறா. அந்த பொண்ணு என்கிட்ட இனிமே நீங்க யார்கிட்டையும் பிச்சை கேட்காம இருந்தாதான் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னா. அதனாலதான் நான் யார்கிட்டையும் பிச்சை கேட்க மாட்டேன். எனக்கு வீடோ மனையோ இல்லை, நான் யார் வீட்டு வாசல்ல இருந்தாலும் என்னை துரத்திடுவாங்க. நீ பார்க்க நல்லவனா இருந்ததுனால தான் உன் வீட்டு வாசல்ல வந்து இப்படி உட்கார்ந்துருக்க. தப்புனா என்னை மன்னிச்சுடு. அதை கேட்ட சந்தோஷ், நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்கிட்ட நீங்க எப்ப வேணா எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல, இந்த காலத்துல இவ்ளோ நல்ல மனுஷங்களும் இருக்காங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனா. அன்னைக்கு ராத்திரி கூட சந்தோஷ் வீட்டு முன்னாடி இருந்த பிச்சைக்காரருக்கு அந்த பொண்ணு வந்து, தாத்தா இந்தாங்க இன்னைக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க, இந்தாங்க காசு, நாளைக்கு காலையில கூட ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டா. இது எல்லாத்தையும் சந்தோஷ் பாத்துட்டே இருந்தான். எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு அந்த பொண்ணு பின்னாடியே நடந்து போனா. எங்க ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் நில்லுங்க, உங்களதான் அப்படின்னு பின்னாடி போனா. ஆனா அந்த பொண்ணு அவன் பேச்ச காதலியே கேக்கல. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. அட என்னது இது, அந்த பொண்ணு எங்க போச்சு அப்படின்னு அங்கேயும் எங்கேயும் பார்த்தான் சந்தோஷ். ஆனா அந்த பொண்ணு இருந்த இடமே தெரியாம போச்சு. வீட்டுக்கு திரும்ப வந்து, என்ன ஆனாலும் சரி நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நினைச்சான். அதுக்கு மறுநாள் அந்த பொண்ணு மறுபடியும் அங்க வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து கிளம்பும் போது சந்தோஷ் பக்கத்துல இருந்து பார்த்தான். இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து இந்த பொண்ணு வரா அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடியே போனா. அந்த பொண்ணு நேரா சுடுகாட்டுக்கு போய் பேயா மாறி அதோட சமாதிக்குள்ள போச்சு. அத பார்த்த சந்தோஷ் ஆச்சரியப்பட்டு, அடடா அந்த தாத்தாக்கு உதவி செய்யறது ஒரு பேயா? ஆனா உண்மைய சொல்லணும்னா இந்த பேய் நல்லதுதான் பண்ணுது. நாளைக்கு மறுபடியும் வரும்ல, என்ன ஆனாலும் சரி இந்த பேய் கிட்ட நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு வீட்டுக்கு போய் அந்த பிச்சைக்காரர்கிட்ட, நாளைக்கு அந்த பொண்ணு வர்ற சமயத்துல என் வீட்டுக்குள்ள வாங்க, உங்களுக்கு பதில் நான் உட்கார்றேன், ஏன் எதுக்குன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சரின்னு சொன்னாரு. மறுநாள் சந்தோஷ் பிச்சைக்காரர் மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அந்த பேயி சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்டு, தாத்தா இந்தாங்க சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப சந்தோஷ், எனக்கு எதுவும் வேண்டாம், பேய் கொடுக்கற சாப்பாடு எனக்கு வேண்டாம், நீ என்னை ஏதோ மாயம் பண்ணி என்னை சாகடிக்கலான்னு நினைக்கிற, நீ யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு புரியல, தயவு செஞ்சு சாப்பாடு எடுத்துக்கோங்க, நான் கிளம்பணும், உன் நிஜ ரூபம் என்னன்றது எனக்கு காட்டினேனா தான் அதை எடுத்துப்பேன். அப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேயா மாறி, நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டேன், நான் ஒரு அனாதை, நான் பசியோட இருக்கும்போது எனக்கு யாருமே சாப்பாடு தரல, எல்லாரும் என்ன பாரமா தான் பார்த்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்ச உதவிய இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வாழும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழறத விட செத்தாலே போதும்னு செத்தேன், அதனாலதான் பசியா இருக்க எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன்னையும் சேர்த்து அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப சந்தோஷ், அழாதீங்க, நான் அந்த வீட்டு ஓனர், நான் பிச்சைக்காரன் கிடையாது, நீங்க தினமும் உதவி செய்யற பிச்சைக்கார தாத்தா வீட்டுல இருக்காரு, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன், என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கு அந்த பேயி, ஆனா நான் பேய்ங்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட யாரும் உணவு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும், அப்படி செய்யாதீங்க. அதுக்கு சந்தோஷ், சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கு அந்த பேய் சந்தோஷமா சிரிச்சு சாப்பாடை தாத்தாக்கு கொடுக்க சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டா. அதுக்கப்புறம் சந்தோஷ் வீட்டுக்குள்ள போய் அந்த தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்து, நான் ஏன் இதை செஞ்சேன்னா உண்மையிலேயே நல்ல மனசு இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கதான் பண்ண, அவ உங்களுக்காகவே இந்த சாப்பாட்டை கொடுத்தா அப்படின்னு சொன்னான். அவரு சாப்பாடோட வெளியில போய் சாப்பிட்டாரு. அந்த மாதிரி தினமும் அந்த பேய் அங்க வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அங்க இருந்து கிளம்பி போச்சு. மனுஷங்க செய்யாத வேலைய இந்த பேய் செஞ்சது. நம்ம கூட ஏழைகளுக்கு இந்த மாதிரி உதவி செய்யலாம். சிங்கம்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அங்க தண்ணி பஞ்சம் ரொம்பவே அதிகம். கோடை காலம் ஆச்சுன்னா மக்கள் தண்ணி வேணும்னா ரொம்ப தூரம் போய் அங்க இருந்து தண்ணி கொண்டு வர மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த ஊர் தலைவர், அடடா குடிநீருக்காக நம்ம மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நம்ம ஊர்லயே ஒரு பெரிய குளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் வராது அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட பேசி குளம் வெட்டுற வேலைய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே குளம் வெட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சு அதுல இருந்து நிறைய தண்ணி வந்தது. இப்போ மக்கள் யாரும் தண்ணிக்காக ரொம்ப தூரம் போகாம அந்த குளத்திலேயே வந்து தண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா தண்ணி பிரச்சனை போய் அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வந்தது. ஊருக்குள்ள வெட்டின அந்த குளத்துல ஒரு பெரிய நீர் பேய் இருந்துச்சு. அது ராத்திரியில சாதாரண மனிதனா மாறி மக்களை ஏமாற்றி கொன்னுக்கிட்டு இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் சாகிறதுக்கு காரணம் காட்டுல இருந்த விலங்குகள் தான்னு நினைச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் சரிதா தண்ணி எடுக்கிறதுக்கு குளத்துக்கு வந்தா. அங்க ஒரு வயசான அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. சரிதா அவங்கள பார்த்து, என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறதுமா, நான் ஒண்டி கட்ட எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன், வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, அதனாலதான் தண்ணி எடுக்க வந்தேன். ஆனா இந்த தண்ணி குடத்த என்னால இப்ப சுமக்க முடியல, உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஐயோ, இதுக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, இந்த குடத்தை நானே கொண்டு வந்து தரேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா. உடனே அது பேயா மாறி, அதோ அதுதான் என் வீடு, வா போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஊர் தலைவர் பாத்துட்டு இருந்தாரு. ஐயோ, இவ்ளோ நாளா மக்களை கொன்னுக்கிட்டு இருந்தது இந்த பேய் தானா? இந்த குளத்தை வெட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன ஆனாலும் சரி இந்த பேய ஊரை விட்டு வரட்டணும் அப்படின்னு ஒரு நாள் ராத்திரி தனியா குளத்துக்கு வந்தாரு. அங்க பேயி வயசான அம்மா உருவத்துல இருந்தது. அவரை பார்த்து அந்த பேயி, தம்பி எனக்கு உதவி செய்வியா, நான் தனியா இருக்கேன், நீ தப்பா நினைச்சுக்கலனா இந்த குடத்தை தூக்கி என் தலை மேல வச்சிடுப்பா, பொறுமையா நடந்து என் வீட்டுக்கு நான் போறேன். ஊர் தலைவர் சரின்னு சொல்லி அந்த குடத்தை எடுத்து தலை மேல வைக்கிறதுக்கு கிட்ட போகும்போது உடனே அது பேயா மாறி, உன் வேலை இதோட முடிஞ்சிடுச்சு, வா தண்ணிக்குள்ள போகலாம் அப்படின்னு அவரை தூக்கிக்கிட்டு தண்ணிக்குள்ள போக முயற்சி பண்ணுச்சு. ஆனா அவரு ஒரு அசைவும் கொடுக்கல. இத அது ஆச்சரியமா பார்த்து, என்னடா என்னை விட பலமா இருக்க, நீ உண்மையிலேயே மனிதன் தானா, உண்மைய சொல்லு, நீ யாரு அப்படின்னு உடனே அவர் மந்திரம் போட்டு அத குடத்துக்குள்ள அடைச்சிட்டாரு. என்னை விடு, என்னை விடுடா, எதுக்கு என்ன இந்த குடத்துல அடைச்சு வச்சிருக்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. அந்த ஊர் தலைவர் குடத்தை எடுத்துட்டு போய் சாமியார் கிட்ட கொண்டு போய் கொடுத்து, சுவாமி நீங்க சொன்னபடியே இந்த விபூதிய இந்த பேய் மேல போட்டு குடத்துல தான் அடைச்சு வச்சிருக்கேன், நீங்க கொடுத்த தாயத்தால அந்த பேயால என்னை எதுவும் செய்ய முடியல, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல, ஏன்னா இந்த மக்கள் கெடுதல் நினைச்சதுன்னா அது பேயாலன்னு சொல்லுவாங்க, நல்லது நடந்துச்சுன்னா கடவுளாலன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் இதை யார்கிட்டயும் சொல்லாம உங்ககிட்ட வந்து சொன்னேன், அதனாலதான் அந்த தண்ணி பேய் பத்தி எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டேன். அத கேட்ட அந்த சாமியார், நல்ல வேலை செய்தாய், மக்களுக்கு நல்லது இழைக்க வேண்டும் என்று குளத்தை வெட்டினாய், எதிர்பாராத விதமாக அந்த பேய் அங்கே வந்து விட்டது, இதில் உன் தவறு எதுவும் இல்லை, இனி அந்த பிரச்சனை ஒழிந்து விட்டது, இனி சந்தோஷமாக இரு, இந்த நீர் பேயை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஊர் தலைவர், சரி சுவாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா சுவாமிஜி அந்த குடத்தை மந்திரிச்சு திரும்பவும் குளத்துக்கே அனுப்பிவிட்டாரு. அன்னையிலிருந்து அந்த பேய் அந்த பானையிலேயே அடைஞ்சு தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தது. ஆனா இது தற்காலிகம்தான், எப்ப வேணா இந்த பானையிலிருந்து அந்த பேய் வரலாம், வந்து யார வேணாலும் கொல்லலாம்.